வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது உலக தமிழர்களின் தொலைக்காட்சி தீபத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு. செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிறிஸ்துஜா சந்திரலிங்கம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதார இலக்குகளை நிறைவேற்றிக் கொண்டு தோற்றை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான தீர்மானங்களை அரசு மேற்கொண்டு வருகிறது. பொருளாதார புத்தெழுச்சி மற்றும் வறுமை ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ஷ. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் பதவியில் தொடர்ந்தும் நீடிக்கும் எண்ணம் இல்லை. மஹிந்த தேசப்பிரிய. வட மாகாணத்தில் பொதுமக்களின் ஒத்துழைப்பின்றி கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்த முடியாது. வடக்கு மாகாண பிரதி போலீஸ்மா அதிபர். கொரோனா தொற்றினால் யாழ்ப்பாணத்தில் மூடப்பட்டிருந்த கடைகள் இன்றைய தினம் திறக்கப்பட்டுள்ளன. நாட்டில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு ஊடகவியலாளர்கள் பொறுப்பு மேன்மை மிக்கது. அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. முதலில் உள்நாட்டு செய்திகள். கோவிட் தொற்று நாடு முழுவதும் பரவுவதை கட்டுப்படுத்தி தத்தமது மாவட்டங்களை பாதுகாக்கும் பொருட்டு மேற்கொள்ளக்கூடிய உச்ச நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் பொருளாதார நிலை மற்றும் மக்களின் வாழ்க்கையை தொடர்ந்து சிறந்த நிலையில் பேணுவதற்கும் தேவையான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படும் என பொருளாதார கூட்டெழுச்சி மற்றும் வறுமை ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கோவிட் 19 தொற்று நிலைமையை கட்டுப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை முடிந்தளவு உயர் மட்டத்தில் பேணுவதற்கும் மக்களின் வாழ்க்கையை நிலையான மட்டத்தில் பேணுவதற்கும் அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அல்லரி மாளிகையில் நேற்று முன்தினம் மற்றும் நேற்றைய தினங்களில் இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் போதே பசில் ராஜபக்ஷ மேற்கண்ட விடயங்களை தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த பசில் ராஜபக்ஷ, உலகின் பிரதான நாடுகள் கோவிட் 19 தொற்று காரணமாக கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ள சந்தர்ப்பத்திலும் கூட முழு நாட்டிற்கும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படாது. மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து பொருளாதார இலக்குகளை நிறைவேற்றிக் கொண்டு தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான தீர்மானங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். அந்தந்த மாவட்டங்களின் தற்போதைய நிலைக்கு மத்தியில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதுடன் விசேடமாக விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாக்கப்படும் வகையில் விவசாயத்துறையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்பது தொடர்பிலும் இதன்போது கவனத்தில் கொள்ளப்பட்டது. விவசாயத்துறைக்கு மேலதிகமாக மாவட்ட மட்டத்தில் சுகாதாரம், போக்குவரத்து, கடத்தொழில், தொழிற்சாலை நடவடிக்கைகளை மேற்கொள்ளல், நீர் மற்றும் மின்சார விநியோகம், கழிவு முகாமைத்துவம், எரிபொருள் வழங்கல் ஆகிய அத்தியாவசிய செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. கோவிட் 19 தொற்று நிலைமைக்கு மத்தியில் அரசாங்கம் முன்வைத்த அபிவிருத்தி திட்டங்கள் தடையின்றி செயற்படுத்தப்பட வேண்டும் என திரு பசில் ராஜபக்ஷ அவர்கள் குறித்த கலந்துரையாடலின் போது சுட்டிக்காட்டியதுடன் விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட துறைகளின் உற்பத்தி செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கும் விவசாயிகளுக்கு சிறந்த தரத்திலான உரத்தை பெற்றுக் கொடுக்கும் செயற்பாட்டை தாமதமின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேல் மாகாணத்தின் அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களும் நாளை முதல் சுகாதார பாதுகாப்புடன் திறக்கப்படும் எனவும் வெளிசர பொருளாதார மத்திய நிலையம் கிருமி நீக்கம் செய்யப்பட்டு அங்கு சேவையாற்றுவோருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ள தொடர்ந்து எதிர்வரும் திங்கட்கிழமை அளவில் மொத்த விற்பனைக்காக திறக்கப்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாகவும் குறித்த கலந்துரையாடலின் போது தெரிவிக்கப்பட்டது. தொழிற்பேட்டைகளில் உள்ள அத்தியாவசிய தொழிற்சாலைகளின் செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் நடவடிக்கையை கைத்தொழில் அமைச்சின் செயலாளரின் அனுமதியுடன் மேற்கொள்ள முடியும் என்றும் அந்த அனுமதி மற்றும் முதலீட்டு சபையின் அனுமதி பெற்ற கைத்தொழில் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு சபையின் அனுமதி பெற்ற தொழில்துறைகளுக்கு முதலீட்டு சபை மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு சபையின் திறப்பதற்காக வழங்கப்பட்ட அனுமதிக்கான கடிதத்தை ஊரடங்கு உத்தரவு அனுமதியாக கருத்தில் செயற்படுமாறு பசில் ராஜபக்ஷ போலீஸ்மா அதிபருக்கு அறிவுறுத்தினார். சில பிரதேசங்களில் நடமாடும் மீன் விற்பனை நிலையங்களை மூடுவது தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் கடற்றொழில் கூட்டு தாபனத்தின் ஊடாக தரம் உறுதி செய்யப்பட்ட மீன்களை மக்களுக்கு விநியோகித்தல் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது.
அத்துடன் சாமூர்த்தி பயனாளர்களுக்கு இம்முறை சாமூர்த்தி கொடுப்பனவில் ரூபாய் 500 மதிப்புள்ள ஏற்றுமதி தரத்திலான பொதி செய்யப்பட்ட மீன்களை கடற்றொழில் கூட்டு தாபனத்தின் தலையீட்டுடன் பெற்றுக் கொடுப்பதற்கும் இதன் போது தீர்மானிக்கப்பட்டது. அதற்கான நிதி அமைச்சின் அனுமதியும் குறித்த கலந்துரையாடலின் போது பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அறிவிக்கப்பட்டமைக்கு தீர்மானத்திற்கு அமைவாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் பதவியில் அழைப்பு விடுத்தாலும் தொடர்ந்து நீடிக்கும் எண்ணமில்லை என்றும் அப்பதவியை பூர்த்தி செய்ய உள்ளதாகவும் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய உட்பட ஏனைய உறுப்பினர்களான பேராசிரியர் ரத்ன ஜீவன் கோல், பேராசிரியர் நளின் அபேசகர ஆகியோர் 2015 ஆண்டு நவம்பர் மாதம் 13 திகதி நியமிக்கப்பட்டிருந்தனர். இவர்களின் பதவிக்காலம் எதிர்வரும் 12 திகதி நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் அடுத்த கட்டம் தொடர்பில் மஹிந்த தேசப்பிரிய கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் பதவியில் தற்போதைய பதவிக்காலம் நிறைவடைந்த பின்னர் தொடரப்போவதில்லை என்று முன்னதாகவே அறிவித்திருந்தேன். ஆகவே அந்த முடிவில் எவ்விதமான மாற்றங்களும் இல்லை. திணைக்களத்தில் எனது அலுவலக அறையினை ஒப்படைப்பதற்குரிய உரிய செயற்பாடுகளை முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளேன். ஆவணங்களை ஒழுங்குபடுத்தல் உள்ளிட்ட பணிகளை தற்போது முன்னெடுத்துள்ளேன் என்றார். இதேவேளை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரான பேராசிரியர் ரத்ன ஜீவன் கோல் கூறுகையில், எனக்கு வழங்கப்பட்டிருந்த விடுதியிலிருந்து வெளியேறிவிட்டேன். தற்போது ஆணைக்குழுவில் உள்ள அலுவலகத்தினை ஒப்படைக்கும் பணி மட்டுமே மீதமாக உள்ளது. அதனையும் விரைவில் முறையாக ஒப்படைக்க உள்ளேன் என்றார். அதே நேரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் புதிய உறுப்பினர்களை சபாநாயகர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர் ஆகியோரினால் நியமிக்கப்படும் தலா ஒருவர் ஆகிய ஐவர் கொண்ட பாராளுமன்ற பேரவை பரிந்துரைக்கப்பட உள்ளது. நிறைவேற்றப்பட்ட 20வது திருத்த சட்டத்தின் பிரகாரம் சுயாதீன ஆணைக்குழுக்களின் உறுப்பினர்களை மற்றும் பொலிஸ்மா அதிபர், பிரதம நீதியரசர் போன்ற உயர் பதவிகளை நியமிப்பதற்கு குறித்த பாராளுமன்ற பேரவை ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்கும் உரிமை கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தில் பொதுமக்களின் ஒத்துழைப்பின்றி கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்த முடியாது என வடக்கு மாகாண பிரதி போலீஸ்மா அதிபர் சஞ்சீவ தர்மரட்ன தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாண நகரில் போலீசாரினால் கொரோனா தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாட்டில் ஈடுபட்டனர். குறித்த விழிப்புணர்வு செயற்பாட்டில் ஈடுபட்ட பிரதி போலீஸ்மா அதிபர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், தற்போது இலங்கையில் கொரோனா தொற்று அதிக அளவில் பரவி வருகின்றது. வட மாகாணத்தை பொறுத்தவரை நான் வடக்கு மாகாண பிரதி போலீஸ்மா அதிபராக பதவியேற்ற பின் கொரோனா ஒழிப்பு தொடர்பில் போலீசாரால் பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு அங்கமாக இன்றைய தினம் ஜாழ்ப்பாண குடாநாட்டில் மக்கள் முகக்கவசம் அணிதல் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு செயற்பாட்டினை மேற்கொண்டு வருகின்றோம். வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்கள் பூரண ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும். அதாவது சுகாதார திணைக்களத்தினரின் சுகாதார நடைமுறைகளை கட்டாயமாக பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும். அதாவது சமூக இடைவெளியானது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். தற்போதைய சூழ்நிலையில் பொதுமக்கள் ஒன்று கூடும் இடங்களில் கட்டாயமாக சமூக இடைவெளி பேணுதல் வேண்டும். அத்தோடு மக்கள் பெரும்பாலும் வீடுகளில் இருந்து தங்களுடைய கடமைகளை செய்வது மிக சால சிறந்தது. எனினும் வடக்கு மாகாணத்தில் குறித்த தொற்றினை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் பொதுமக்களின் ஒத்துழைப்புடனே அது சாத்தியமாகும் என தெரிவித்தார். அத்துடன் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது கட்டாயமாக முகக்கவசம் அணிந்து வெளியில் வர வேண்டும் எனவும், வடக்கு மக்கள் தற்கால சூழ்நிலையில் தங்களையும் தங்களுடைய சமூகத்தினையும் பாதுகாக்க வேண்டியது அனைவரதும் பொறுப்பு எனவும் தெரிவித்தார். ஜாழ்ப்பாணம் நவீன சந்தை கட்டட தொகுதியில் கொரோனா தொற்றால் மூடப்பட்டிருந்த கடைகள் இன்றைய தினம் திறக்கப்பட்டுள்ளன. கொழும்பிலிருந்து சென்று கொரோனா தொற்றுக்குள்ளானவரின் உறவினர்களின் 4 கடைகள் ஜாழ்ப்பாண சுகாதார வைத்திய அதிகாரியினால் மூடப்பட்டிருந்த நிலையில் குறித்த கடை உரிமையாளர்களுக்கு முதலாவது PCR பரிசோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதன் அடிப்படையில் இன்றைய தினம் குறித்த கடைகளை திறப்பதற்கு சுகாதார பகுதியினரால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று காலை குறித்த கடைகள் அனைத்தும் கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. ஜாழ் மாநகர முதல்வர், ஜாழ்ப்பாணம் சுகாதார வைத்திய அதிகாரி, ஜாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி, ஜாழ் வணிகர் கழக தலைவர் ஆகியோரின் பங்கு பற்றுதலுடன் மூடப்பட்டிருந்த கடைகள் அனைத்தும் கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் திறக்கப்பட்டது. குறித்த கடைகளில் பணியாற்றுபவர்களுக்கு விழிப்புணர்வு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு ஊடகவியலாளர் நிறைவேற்றும் பொறுப்பு மேன்மை மிக்கது என அமைச்சர் கேகலிய ராமக்வில தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் தமது உயிர்களையும் துச்சமாக மதித்து செயற்பட்டு வருவதை காண முடிகிறது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாடு எதிர்கொள்ளும் அனைத்து நிலைமைகளில் ஊடகவியலாளர்கள் தமது தொழில் வான்மையை கருத்திற்கொள்ளாமல் சிறப்புமிக்க தேசிய கடமையை நிறைவேற்றுவதாகவும் அமைச்சர் கெகலிய ரமுக்வெல்ல சுட்டிக்காட்டியுள்ளார். சில ஊடகவியலாளர்கள் இந்த தொற்று நிலைமையை தோற்கடிப்பதற்காக மக்களுக்கு வழங்கிய அறிவும் விளக்கமும் தகவல்களும் மிகவும் துணை புரிந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல
சகல ஊடக நிறுவனங்கள் ஒன்றிணைந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளன. பிராந்திய ஊடகவியலாளர்களின் பொறுப்புகளும் மிகவும் சிறப்புமிக்கதாகும். எதிர்காலத்தில் இதற்காக உரிய பாராட்டை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் கேகலிய ரம்புக்வெல்ல மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் பசில் ராஜபக்ஷ பாராளுமன்ற உறுப்பினராக அரசியலில் செல்வாக்கு செலுத்துவதை நாட்டு மக்கள் ஏற்பார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் COVID-19 வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் முறையான நடவடிக்கை முன்னெடுத்துள்ளது. பொருளாதாரத்துக்கும் மக்களின் பொது சுகாதாரத்துக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு நிர்வாகம் முன்னெடுக்கப்படும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவின் சிறந்த திட்டமிடலுக்கு அமையவே 2020 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அரசியல் அமைப்பின் 20வது திருத்தம் இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் அரசியலில் செல்வாக்கு செலுத்தலாம் என ஏற்பாடு உருவாக்கப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினராக அரசியலில் செல்வாக்கு செலுத்துவதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றார். சவுதி அரேபியாவில் சிக்கி தவிக்கும் இலங்கையர்களை 48 மணித்தியாலங்களுக்குள் அழைத்து வர ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் பணிப்புரைக்கு அமைய நடைபெற்ற சிறப்பு பணிக்குழுவின் கூட்டத்தில் இது தொடர்பான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக COVID-19 வைரஸை கட்டுப்படுத்தும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமான லெப்டினன்ட் ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவலினால் சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கையர்கள் வதிவிட மற்றும் தொழில் வாய்ப்புகளை இழந்துள்ளதுடன் பல்வேறு இன்னல்களுக்கும் முகம் கொடுத்துள்ளனர். அந்நாட்டின் 150 பாதுகாப்பு இல்லங்களில் இவர்கள் தங்கியுள்ளனர். இவர்களை 48 மணித்தியாலங்களுக்குள் நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பணிப்புரை வழங்கியுள்ளார். இதற்கமைய ஒரு நாளைக்கு 2 விமான சேவைகளையேனும் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய வைரசினால் பாதிக்கக்கூடிய குழுக்கள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்த தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக COVID-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. இவர்களை ஒரு நாளைக்கு PCR பரிசோதனைக்காக அனுப்பும் செயற்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் முகங்கொடுத்துள்ள கொரோனா அச்சுறுத்தல் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர பொதுமக்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். அதற்கமைவாக முகக்கவசம் அணியாமல் மற்றும் சமூக இடைவெளிகளை பின்பற்றாமல் செயற்படுவோரை அதிரடியாக கைது செய்வதாகவும் தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் இதுவரையில் 75 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நேற்றைய தினம் மேல் மாகாணத்தில் மாத்திரம் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 220 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு இதுவரையில் மொத்தமாக தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 2200 பேர் கைது செய்யப்பட்டும் 340 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அதிபர் அஜித் ரோகண மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொடர்பில் தற்போதைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் சமூக பரவலை தடுக்க வழிவகுக்கும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. தலைமை தொற்று நோயியல் நிபுணர் வைத்திய கலாநிதி சுதத் சமரவீரே இதனை தெரிவித்தார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மேல் மாகாணம் மற்றும் அதிக ஆபத்துள்ள பிற பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவு விதிப்பது போன்ற நடவடிக்கைகள் நாட்டில் வைரஸை கட்டுப்படுத்த பங்களித்துள்ளன. இந்நிலையில் நாட்டை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதன் மூலம் பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கொரோனாவை எதிர்த்து போராட சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளின் முயற்சிகள் மட்டும் போதாது. வைரஸை அகற்ற முயற்சியில் மக்களின் ஆதரவு முக்கியமானது என்றும் தலைமை தொற்று நோயியல் நிபுணர் வைத்தியர் கலாநிதி சுதத் சமரவீர மேலும் தெரிவித்துள்ளார். COVID-19 தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை உலக வங்கி பாராட்டியுள்ளது. அந்த வங்கியின் மாலத்தீவு நேபாளம் மற்றும் இலங்கைக்கான வதிவிட பணிப்பாளர் பாரிஸ் கெய்டட் சார்வோஸ் நேற்று மாலை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இலங்கையும் உலக வங்கியும் பல வருடங்களாக பரஸ்பர நம்பிக்கையுடன் செயற்பட்டு வருவதாக சார்வோஸ் சுட்டிக்காட்டினார். தற்போதைய தொற்று பரவலை விரைவில் கட்டுப்படுத்த இலங்கையால் முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார். புதிய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவு அளிப்பதாக உலக வங்கி உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்று பரவல் நிலை காரணமாக பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை அடுத்து இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கம் மாணவர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்றினை விடுத்துள்ளது.
குறித்த அறிவிப்பில் பாடசாலைகள் ஆரம்பிப்பது தாமதமாவதால் நாட்டில் ஏற்பட்டுள்ள அபாயகரமான நிலைமையை கருத்தில் கொண்டு அனைத்து மாணவர்களுக்கும் கற்றல் நடவடிக்கைகளை வீட்டிலிருந்தே மேற்கொள்ளுங்கள். அத்துடன் எக்காரணம் கொண்டும் வெளியிட பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம். முகக்கவசம் இல்லாமல் பல மாணவர்கள் வெளியில் நடமாடுவது அவதானிக்கப்பட்டுள்ளது. அது ஆபத்தானது. கல்வி திணைக்களமும் பாடசாலைகளும் வழிபடுத்தும் இணைய வழியிலும் தொலைக்காட்சி ஊடாகவும் நடைபெறும் கற்றல் செயற்பாடுகளில் இணைந்திருங்கள். தாய் தந்தையருக்கு அசௌகரியங்களை கொடுக்காது உங்கள் பாடசாலை அதிபர் ஆசிரியர்களோடு தொடர்பை பேணி பாட ரீதியிலான தெளிவை பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் காப்போத்து சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் பரீட்சைக்கு ஆயத்தமாக வேண்டும். இவ்வாறு மாணவர்களிடம் வினயத்தனத்துடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு உரித்தான அரிய வகை உயிரினம் வவுனியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய தீபத்தின் பார்வை. இலங்கைக்கு உரித்தான அரிய வகை உயிரினம் வவுனியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பலவித விலங்குகள் மற்றும் தாவர வகைகள் அழிவின் விளிம்பில் உள்ளன அல்லது அழிந்துவிட்டன. இந்நிலையில் இலங்கைக்கு மட்டுமே உரித்தான தாசியா ஹாலியானஸ் எனும் உயிரியல் பெயருள்ள தனித்துவமிக்க உயிரினம் தற்பொழுது வன்னி காட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலும் மரங்களிலேயே வாழும் இந்த உயிரினம் அண்மையில் வவுனியா ஓமந்தை காட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அரிய வகை உயிரினம் மேற்கு மலை தொடர்களிலும் காணப்படுவதாக கருதப்படுகின்றது. எனினும் அங்கு காணப்பட்ட இது போன்ற உயிரினங்களை வகை பிரித்து ஆய்வு செய்த முடிவில் இது இலங்கைக்கு மட்டும் உரித்தானது என உறுதிப்படுத்தப்பட்டது. சுமார் 8 சென்டிமீட்டர் நீளமுடைய இந்த தனித்துவம் மிக்க உயிரினம் மற்ற அனைத்து சகோதர இனங்களிடமிருந்தும் வேறுபட்டது. உடலின் நடுப்பகுதியில் 22 தொடக்கம் 24 குறைந்த எண்ணிக்கையிலான வரிசைகள் மற்றும் விரிவாக்கப்பட்ட முதுகெலும்பு வரிசை செதில்களும் உள்ளன. இந்த உயிரினம் அரிதாக காணப்பட்ட நிலையில் 1970 இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட 2 ரூபாய் நாணய தாளில் இடம் பிடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த உயிரினம் பல்லேகம, தம்புல்ல, பொலநறுவை, பக்கமுன, ஹொரண, அனுராதபுரம், கம்பகா மற்றும் ஜாழ்ப்பாணம் உள்ளிட்ட மாவட்டங்களின் வறண்ட மண்டலத்திலிருந்து அரிதாக அறியப்பட்டவை ஆகும். இவ்வாறு இலங்கைக்கு உரித்தான இலங்கைக்கு உரிய குணாதிசயங்களை கொண்ட பல்வேறு உயிரினங்கள் அருகிவிட்ட நிலையில் இவ்வுயிரினம் கண்டுபிடிக்கப்பட்டது அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது. இவ்வாறான உயிரினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். அவற்றை அழிப்பது தவறான விடயமாகும். இன்றைய சூழலில் இடம்பெறுகின்ற காடழிப்புகள், தேவையற்ற வேட்டையாடுதல் போன்ற சம்பவங்களால் இவ்வுயிரினங்கள் அழிந்து வருகின்ற நிலை காணப்படுகின்றது. இயற்கையாக அவை அழிந்து கொண்டு சென்றாலும் இவ்வாறான செயற்பாடுகளால் அழிகின்ற நிலை காணப்படுகின்றது. இவற்றை உரிய முறையில் பாதுகாப்பது ஒவ்வொருவரது முக்கியமான கடமையாகும். எமது நாட்டின் சின்னங்களை பாதுகாப்பது போன்று இவ்வாறான நாட்டிற்குரிய உயிரினங்களை பாதுகாப்பதும் ஒவ்வொருவருடைய தாற்பரிய கடமையாகும். சிறிய விளம்பர இடைவேளையினை தொடர்ந்து இந்திய மற்றும் வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்.